ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தீப் உலகம் சேனல்ல சிக்கன் தந்தூரி அவன்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் தந்தூரி செய்யறதுக்கு இந்த மாதிரி லெக் பீஸ் வந்து சிக்கன் லெக் பீஸ் 6 பீஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல்லாம் எடுத்துட்டேன். உங்களுக்கு தோல் பிடிக்கும்னா வச்சுக்கோங்க, ஆனால் நான் தோல்லாம் எடுத்துட்டு சிக்கனோட தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு கட்டு போட்டுக்கலாம். அப்படி போடுறதுனால நம்ம மசாலாலாம் தடவி மேரினேட் பண்ணும் போது நல்லா மசாலா இறங்கும். மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும், அது வந்து சிக்கனுக்கு ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அப்புறம் லெமன் சேர்த்துக்கணும், அது வந்து புளிப்பு தன்மை கொடுக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் வர மாதிரி, அதாவது ஒரு சின்ன லெமனாக இருந்தால் ஒரு லெமனே ஜூஸே விடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க மறந்துட்டேன், இப்போ சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், இது வந்து கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை. இது வந்து ஒரு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இது இருந்தால் சேர்த்துக்கணும், இதுக்கு இல்லைன்னா இது கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இல்லைன்னா கொத்தமல்லி இலையை கூட கட் பண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். என்கிட்ட இது இருந்ததுனால சேர்த்துக்கிட்டேன். இது கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. காஞ்ச வெந்தயக்கீரை இது. இப்போ உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூள் கூட இதில் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து ஒன்று ஒன்றா நல்லா மசாலா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி வச்சுக்கணும். இது மினிமம் வந்து ஒரு 2 மணி நேரமாவது ஊற விடணும். மேக்ஸிமம் ஓவர் நைட், அதாவது ஒரு 8 மணி நேரம் மேலே ஊற விட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கணும். ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். சிலர் வந்து இதில் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெயும் சேர்த்துக்குவாங்க, நல்லா வந்து மசாலாலாம் ஒட்டி பிடிக்கும்னு. நானும் சேர்த்துருக்கேன். அது சேர்க்கறதுனா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், பட் இன்னைக்கு நான் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெயும் சேர்த்து மேரினேட் பண்ணுற அந்த மசாலாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா சிக்கன்லேயும் நல்லா மசாலா தடவி வச்சாச்சு. மினிமம் இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் நான் வைக்க போகிறேன். இப்போது அது 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். அந்த ட்ரேயில் அலுமினியம் ஃபாயில் நல்லா போட்டுக்கிட்டோம்னா அந்த ட்ரே வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா அதில் எல்லாமே அந்த குக் ஆகும்போது அந்த சிக்கனில் இருக்கிறது எல்லாமே பட்டு இதாகிடும். இந்த அலுமினியம் ஃபாயில் ட்ரே, அப்புறம் பின்னாடி வச்சுருக்க அந்த ஒயர் ரேக், இது எல்லாமே நம்ம யூஎஸில் இருக்கோன்னா டாலர் ட்ரீ அப்படிங்கிற ஷாப்பில் எல்லாமே ஒரு டாலருக்கு கிடைக்கும், வாங்கிக்கலாம். இப்போ இதை 2 மணி நேரம் ஊர்ன சிக்கன் இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒயர் ரேக் மேலே எல்லா சிக்கன் ட்ரம் ஸ்டிக்கையும் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஒயர் ரேக் ட்ரே மேலே ஒரு ஒயர் ரேக் வச்சு இந்த மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணும்போது அடியில் இருக்கிற சிக்கனையும் வந்து நல்லா குக் பண்ண வைக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒயர் ரேக்கில் வைக்கிறோம். இப்போது அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு 400 டிகிரிக்கு பேக் அப்படிங்கிற இதை செலக்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் ஆகிடுச்சு அவன். இப்போ வந்து நம்ம அடுக்கி வச்சுருக்க அந்த சிக்கன் வந்து ட்ரேவை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஒரு ஒரு சைடும் 30 நிமிஷம் எனக்கு ஆகும்.
சில அவன் வந்து இது வேரி ஆகலாம். 20 minutes நீங்கள் பாருங்கள், 20 minutes பார்த்துட்டு நீங்கள் திருப்பி வைக்கலாம். நான் வந்து 30 minutes ஆனதுக்கப்புறம் தான் திருப்பி வைக்க போகிறேன். இப்போ ஒரு சைடு வந்து 30 minutes குக் ஆகிடுச்சு. இப்போ எல்லா சிக்கனையும் திருப்பி வச்சுக்கலாம். ஒரு சைடு குக்கான சிக்கன் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து எல்லாமே பொறுமையாக திருப்பி வச்சுக்கலாம். இந்த சைடும் வந்து நான் 30 minutes வைக்க போகிறேன். இந்த 30 minutes வைக்கும் போது நம்ம ஏற்கனவே வச்சு குக் பண்ண அந்த சைடும் தான் குக் ஆகும். ஸோ அதனால் லைட்டாக மசாலா ஊட்டிகிட்டு இருந்தாலும் பயப்பட வேண்டாம். இன்னொரு சைடு நம்ம திருப்பி வைக்கும் போது ரெண்டு சைடும் தான் குக் ஆகும் வயர் ரேக்கில் வச்சுருக்கிறதுனால. இப்போ மறுபடியும் நான் 30 minutes வைக்க போகிறேன். நீங்கள் 20 minutes செக் பண்ணி பாருங்கள். எனக்கு 30 minutes ஆச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளாக சிக்கன் தந்தூரி எண்ணெயே இல்லாமல் அவனில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இதே ரெசிபியை நம்ம வந்து பேன்லேயும் லைட்டாக எண்ணெய் விட்டு நம்ம இரும்பு பேனில் செஞ்சுக்கலாம். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.